இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் தலைப்பு. அதுக்கு தேவையான தயிர் எடுத்து விஸ்க் எடுத்து இப்படி நல்லா அடைச்சு வச்சுப்போம். அப்பதான் கட்டியா இருக்க தயிர் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து இது எல்லாத்தையும் போடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரோட இதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழையை தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது தனி ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் இருக்க லாக்டோஸ் டைஜஷனுக்கு நமக்கு ரொம்பவே உதவுது. அவ்வளோதாங்க, ஈஸியான தயிர் தலைப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்மதாஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.